Please sit down. Mr. Raghu, நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் நம்பியிருப்பேன் நீங்க நினைச்சிருந்தா உங்களை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இல்லை, அவன் சொன்ன மாதிரி என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. அதுக்கு இன்னொரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு அவன் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டேன், சாரி மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டேன். நேரில் பார்த்து பழகாமல் வாய் வழி பாராட்டில் நான் மயங்க மாட்டேன். ரகு தான் ரிஷின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சி தான் அந்த ரிஷியை நான் நேரில் சந்திக்கணும்னு சொன்னேன். The cat is out of the bag. நான் 7th floor gentleman சொன்னப்பலாம் அது 7th floor உம் இல்ல ரிஷியும் இல்ல, ரத்தமும் சதையும் உயிரும் உணர்வுமா இருக்கிற உங்களை தான் மீன் பண்ணேன். இதோ இந்த கருவேப்பில பொடி இருக்கே அது உங்களுக்கு பண்ணதுதான், கற்பனை கேரக்டருக்கு இல்ல. நீங்க ஒரு அதி புத்திசாலி, வேலையில மேதாவி, குணத்துல தங்கம், நம்ம ஆபீஸ்ல எல்லாருமே சொல்லுவாங்க, அப்படிதான் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஆனா ஒரு பெண்ணின் உள்ளத்தையும் உணர்வுகளையும் உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலையே. இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேனே. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த டப்பால இருக்கிறது வெறும் கருவேப்பிலை பொடி மட்டும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன வாய்ப்பாட்டும் வயலினும் டூயட்டா? எங்க என்ன சவுண்ட் வருது? டிவில இருந்தா 4D ஃபிளாட்ல இருந்து குரல் வருது, அதுக்கு 1C ஃபிளாட்ல இருந்து பதில் வருது வயலின்ல. அப்படின்னா அப்படித்தான் அது தெரியலையா? ஹா, ஐசி ஐசி. இந்த ஏக் துஜே கேலிய ஹிந்தி படத்துல லவ்வர்ஸ் துணியை கல்லுல அரைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தம் கொடுத்துப்பாங்களே, அந்த மாதிரியா? இப்பதான் வாஷிங் மிஷின் வந்தாச்சு, என்ன பண்ணுவாங்க பாவம். அதான் இசையாலேயே பேசிக்கிறாங்க. ஐயோ, நின்னு போச்சே. காதல்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தானே டெவலப் ஆகும். குரலும் வயலினும் ஒன்னா சேரட்டுமே, நாம வாழ்த்துவோம். ஓ, வாழ்த்துவோமே. வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு, நான் கிளம்பட்டுமா? எனக்கு பயம் இல்லை, உங்களுக்கு பயமா? இல்லை, உங்களுக்கு எதுக்கு எம்பாரஸ்மெண்ட்டுன்னு நினச்சேன். உங்களை ஒன்று கேட்கலாமா? ஓ, கேளுங்களே. நீங்கள் ஏன் உங்களோட ஒவ்வொரு மூவ்லையும் செயல்லையும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீங்க, ஒரு கவசம் போட்டுக்கிறீங்க? நோ 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 நோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கல்யாணத்தில் ஈடுபாடு இல்லாமல் போனதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சொல்ல இஷ்டம் இல்லைன்னா நான் கேட்கல. அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். அப்படின்னா ஏதோ காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம்? மை காட், இட்ஸ் அ ஸ்லிப் ஆஃப் த டங். ஸ்லிப் ஆஃப் த டங்கா இல்லை ஸ்லிப் ஆஃப் த மைண்டா? மைண்ட் டைட் லிப்டா இருந்தாலும் டங் ஸ்லிப்ஸ் இல்லையா? எதுக்கு இந்த பிளே ஆஃப் வேர்ட்ஸ் இப்போ? ஒருவேளை நான் பண்ண ஸ்லிப்பை பூசி முழுகத்தானோ என்னவோ. இதுக்கு மேலே கேட்க எனக்கு துணிச்சல் இல்லை. ஆனால் யாருக்கிட்டையாவது சொல்லியே ஆகணுங்கிற துணிச்சல் எனக்கு வந்துருச்சு. இப்போ அந்த ரகசியம் தான் மனசுக்குள்ளேயே பாரமாக இருந்துக்கிட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நல்லவர் உங்ககிட்ட அந்த பாரத்தை இறக்கி வச்சா என்னன்னு தோணி போச்சு. அதான் இந்த ஸ்லிப் ஆஃப் த டங். உங்க பாரத்தை இறக்கி வைக்க நான் ஒரு சுமேதாங்கியா எப்பவும் இருப்பேன். ப்ளீஸ் கம் அவுட். எனக்கு 10 வயசு இருக்கும். ஸ்கூல்ல 5வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஸ்கூலை விட்டு திரும்பி வரும்போதுதான் பயங்கர சம்பவம் எனக்கு நடந்துச்சு. அந்த எமோஷனல் ஷாக் மட்டும் எனக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால மறக்கவே முடியல. இப்பவும் பல நாள் என் தூக்கத்துல அந்த கோர சம்பவம் வந்து வந்து போகுது என் கனவுல. இந்த ரகசியத்தை இது வரைக்கும் நான் யாருக்கிட்டுமே சொன்னதில்லை, என் அம்மா உள்பட. ரகசியமாவே பாதுகாத்துக்கிட்டு வர. என்னமோ பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு உங்ககிட்ட சொல். காலம் ஒரு மருந்து இல்லையா? அந்த நிகழ்வு ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து தான் ஆகணும். யோ ப்ளீஸ் கூல், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். நார்மலுக்கு வாங்க.
நீங்க அடர்ந்த பார்த்தா மனசுக்கு வேதனையா இருக்குங்க. நம்ம பாரதியார் பத்தி ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? படு பொல்லாத மனுஷங்க. எஸ், அழகான பெண்களை கண்ட பாரதிக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க, தன் பேர்லயே ரத்திங்கிற வார்த்தையை வச்சிருக்காரு, பாரதி. அப்போ ஒரு நாள் ஆபீஸ் ரெக்ரியேஷன் ரூம்ல ஒரு டிவி ப்ரோக்ராம் பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த கொடுமையினால எத்தனை கேர்ள்ஸ் சைக்கலாஜிக்கலா ரெக் ஆயிருக்காங்கன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி என்னையே எனக்கு நினைவுபடுத்துச்சு. என்னை காம் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. வீட்டில் ஒரே ரகலை ஆயிடுச்சு. நான் ரொம்ப லேட்டாக வந்ததுனால. மிஸ்டர் ரகு, நான் சொன்னதெல்லாம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும் ப்ளீஸ். யார் அந்த சிதம்பரம் தானே? அதை மனசுக்குள்ள ஆணி அடிச்சிட்டேன், வெளியே வர சான்ஸே இல்லை. சரி, நான் கிளம்பட்டுமா? அம்மா வராங்க. என்னம்மா பார்க்கில் ரொம்ப கூட்டமா? இல்லைம்மா, வழக்கம் போலதான். அம்மா, ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கே. காஃபி வேணா கலந்துட்டு வரட்டுமா? இல்லம்மா வேண்டாம், நாங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சாச்சு. என்ன சார் பேசி முடிச்சிட்டீங்க? ஒண்ணு இல்லடா மூர்த்தி, அவர் ஒரு ஃபிலிம் பார்த்தாராம், அத பத்தி சொல்லிட்டு இருந்தாரா. என்ன ஃபிலிம்கா? இங்கிலீஷ் ஃபிலிம்டா. பேரு? சைல்ட் அபியூஸ்.